நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அதோட ஃபார்முலா ஒரு ஃபியூ சம்ஸு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியிலே வந்து 3 types இருக்குது. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் n. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டுபிடிக்கணும், கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a(p) = p(1+1/2R/100)^2n. இந்த ஃபார்முலாக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கே வந்து ஆர் பக்கத்தில் எதுவும் இருக்காது, இங்கே வந்து ஆர் பக்கத்தில் 1/2 போட்டணும், மேலே வந்து 2 போட்டுக்கணும். ஓகேங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே தான், சேம் தான், ஆனால் இங்கே வந்து ஆர் பக்கத்தில் 1/4 போட்டுக்கணும், மேலே பவரில் வந்து 4n போட்டுக்கணும். a(p)(1+1/4)×R/100)^4n. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆண்டுகளின் பின்னமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா? அதாவது 2.5 வருஷம், 1.5 வருஷம், 3.5 வருஷம் அப்படின்னு வரப்போ, இதில் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 5 வருடம் 3 மாதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி எழுதணும்? கலப்பு பின்னத்தில் 5×1/4 அப்படின்னு எழுதணும். இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சுக்கணும். 5 வந்து முழு வருஷம். ஓகேங்களா? முழு வருஷம், இது வந்து காலாண்டு. அப்போது 5 முழு ஆண்டு 1 காலாண்டு. ஸோ p(1+R/100)^5×1+1/4×R/100. ஓகேங்களா? இப்படி தான் இது கண்டுபிடிச்சி ஒரு வருஷமாக நம்ம போட்டுட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஃபியூ சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காணும் முறையில் 15625 ஆண்டு வட்டி 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணவும். 3 வருஷம் சொல்லிட்டாங்க. பி வந்து 15625, என் வந்து 3 வருஷம், ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, கூட்டுத்தொகை கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஓகேங்களா? கூட்டு வட்டி வந்து ஐ, மொத்த தொகையில் கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. a(p)(1+R/100)^3. ஓகேங்களா? ஸோ 15625×1+8/100^3. இதை நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா 15625×27/25³. இதை நம்ம முடித்தோம் அப்படின்னா 19683 மொத்தமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஏ வந்து கிடைக்கிது, ஏ வந்து 19683. நம்மளுக்கு என்ன வேணும்னா கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. கூட்டு வட்டி வேணும்னா நம்ம இந்த 19683 பியை வந்து சப்ராக்ட் பண்ணணும். பியை சப்ராக்ட், அதாவது அசலை வந்து கழிக்கணும். அசலை கழிச்சோன்னா மீதி நம்மளுக்கு வட்டி எவ்வளோ வருதுன்னா 4058 வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இதுதான் வந்து கூட்டு வட்டி. ரொம்ப இந்த மெத்தடு, அதாவது 1 ஆண்டு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ a(p)(1+R/100)^3 முழு நம்பராக இருக்குது, அப்படியே போட்டுடலாம். அடுத்து பாருங்கண்ணா அரையாண்டு சம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அதனுடன் சேர்க்கப்பட்டால் 1000 ஆண்டு வட்டி வீதம் 10% எனில் 18 மாதங்களுக்கு கூட்டு வட்டி காணுங்க அப்படின்ட்டாங்க. 1000 ரூபாய், 1.5 வருஷம், வட்டி சதவீதம் வந்து 10% கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னு பண்ணுங்கள், என்னென்னு பார்க்குறோம் பாருங்கள். p 1000, r வந்து 10, n=18. 18 அப்படின்னா 18/12, 3/2. ஓகேங்களா? இது வந்து இது இல்லை இல்லை 3/2 தான். a(p)(1+1/2R/100)^2n. ஓகேங்களா? n வேல்யூ வந்து 3/2 தான், 3/2 தான். 1000×1+1/2, ஏன்னா வந்து அரையாண்டுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து 6 பக்கத்தில் 1/2 போட்டுக்கணும். 10/100^2n, n வந்து 3/2. நம்ம இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1000×21/20³ அப்படின்னு வரும். நம்மளுக்கு இதோட அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 1157.25 ரூபா. அதாவது 1000 ரூபாய் அசல் போட்டோம்னா 1157.25 நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு வட்டி எவ்வளோனா கூட்டு வட்டி 157.63 ரூபாய். ஓகேங்களா?
அடுத்து அரையாண்டுல ஒரு சொம்பு பார்த்தாச்சு, மூன்றாண்டுல ஒரு சொம்பு பார்த்தாச்சு. இது பாருங்க, கலப்பு பின்னத்தில் கொடுத்துக்கிறாங்க. 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணுங்க. 2 × 1/3 அதாவது 2.5, ஓகேங்களா. பி வந்து 20,000, ஆர் வந்து 15, என் வந்து 2.5. இதை வந்து நம்ம 7/2 அப்படின்னு மாற்றிக்கலாம். இதை எப்படி பிரித்து எழுதலானா, 2 முழு வருஷம் 1 காலாண்டு அப்படி தான் பிரிக்க முடியும் இது. ஸோ முழு வருஷம் வந்து 20,000 × 1+R/100. R/100னா ஆர் வந்து 3 × 100, 3 இல்லை, ஆர் வந்து 15 × 100. அப்புறம் வந்து ஹோல் பவர் 2 × 1+1/3 15/100. அதாவது இது வந்து முழு வருடம், 1+15/100 ஹோல் பவர் 2. இது வந்து 1/3 கால் வருடம், 1+1/3 15/100, ஓகேங்களா. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா 20,000 23/20 ஹோல் ஸ்கொயர் 21/20. இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது, 27,772.50 கிடைக்குது. இது நம்ம வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா அந்த 20,000 இதுலேருந்து கழிச்சிடணும். கழிச்சுட்டா நம்மளுக்கு 7,772.50 வந்து கிடைக்குது, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய மாடல், இதை விட ஒரு ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரெடிஷ்னலாக, ஐ மீன் புக்கில் ஃபார்மலாக கொடுக்கறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 774.40 ஆகும். கூட்டு வட்டி விதம் காண்க, 640 ரூபா வந்து 774 ஆகுது. இதில் வந்து கூட்டு வட்டி விதம் கேட்குறாங்க, வட்டி விதம்னா 6. இதில் வந்து அமௌண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 774. இதில் நம்மளுக்கு வட்டி என்ன வரும் கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 674 சம்திங் அது மாதிரி வரும், ஓகேங்களா. நம்ம இப்போ ஏபி ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, அப்படியே ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணிட்டு ஆரை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ 774.40 = 640 1+R/100, ஆர் நம்மளுக்கு தெரியாது, ஹோல் ஸ்கொயர், ஓகேங்களா. ஸோ 640 இந்த பக்கம் டிவைடில் வருது, இங்கே பாயிண்ட்டில் இருக்குது, பாயிண்ட்டை கேன்சல் பண்ணணும், 100 மல்டிபிள் பண்ணணும் போத். ஸோ நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, இங்கே வந்து 100க்கு எல்சிஎம் எடுக்கிறோம், 100+R/100, ஓகேங்களா. இது வந்து 121/100 ஸ்கொயர் ரூட் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 121/100 = 1+R/100 ஹோல் ஸ்கொயர். இது வந்து 11/10 ஹோல் ஸ்கொயர், இது 1+R/100 ஹோல் ஸ்கொயர். இது எப்படி நம்ம ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா 11/10 = 1+R/100 = 11/10 என்ன சொன்னோம். ஸோ ஆர் வந்து நம்மளுக்கு 10% வந்து கிடைக்குது. இந்த சம்மை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பேக்கில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க, இது கொஞ்சம் டஃப் தான், ஓகேங்களா. 1600 ஆனது 15% ஆண்டு கூட்டு வட்டி விதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும். பி 1600, ஏ வந்து 1852, ஆர் வந்து 5%. என்ன கேட்குறாங்க, என் வந்து கேட்குறாங்க, ஏ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். A = B × 1+R/100 ஹோல் பவர் என் 1852.20 = 1600 × 1+5/100 ஹோல் பவர் என் என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம பண்ணோம்னா 0.20 வந்து கேன்சல் பண்ண, அப்போ 100 மல்டிபிள் பண்ணிக்கணும், 1600 வந்து டிவைடில் வந்துடுது, கேன்சல் ஆகிடுதுன்னா நம்மளுக்கு 9261/8000. இது வந்து எப்படி மாறும் அப்படின்னா, 21/20 ஹோல் கியூபாக மாறும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 100 LCM எடுத்தோம்னா 105/100. இது எப்படி மாறும்னா, 21/20 அதாவது டிவைட் பண்ணி ஷார்ட் பண்ணோம்னா 21/20 ஹோல் பவர் என்ன மாறுது, இங்கே 21/20 ஹோல் பவர் 3 மாறுது. ஸோ இது இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா n = 3. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, ஃபார்முலாவில் போட்டது. ஆனால் நம்ம இந்த இடத்துல சால்வ் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் போடலாம், ஓகேங்களா. இது வந்து மொத்தம் இதில் 5 சம்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த கூட்டு வட்டி மெத்தடில் 4 ஃபார்முலா 5 ஃபார்முலா இருக்குது இல்லையா, இந்த 4 ஃபார்முலாவில் வந்து மொத்தம் 4 சம்ஸ் இருக்குது, 5 சம்ஸ் இருக்குது.
இது பாருங்க பின்னாடி வந்து பார்ட் 2ல ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு போடுறேன், அதையும் பாருங்கள்.